ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசிடி நியூஸ். இன்றைக்கி நம்மளோட நியூஸில் ஃபஸ்ட்டு எந்த நியூஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு புது டெஸ்லா மாடல் எஸ் கார், அதாவது டெஸ்லா காரில் மாடல் எஸ் அப்படின்ற மாடல் வந்து நியூவாக வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கும் போதே வந்து அந்த கார் வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து தீப்பிடிக்கிறத பார்த்ததுக்கப்புறம், அந்த ஓனர் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம், டெஸ்லாவோட அந்த நியூ மாடல் கார் வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சு பிளாஸ்ட் ஆகிருச்சு. இது வந்து டெஸ்லா கார் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து இப்போ பயமுறுத்துதுன்னு சொல்லலாம். அடுத்து, நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், நான் ஃபார்மர் ஆஸ்ட்ரானட்டும் அதோட ஹெட்டும் வந்து ஹபிள் டெலஸ்கோப்பை அக்வயர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அதை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு, அதாவது எதுக்கான, அது எந்த ரீசன்னால அது வந்து ஃபால்ட் ஆச்சு, ஆஃப்லைன் போச்சு அப்படின்றத சீக்கிரமே சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு சேட் நியூஸ்னு, நாசா வந்து இன்னொரு குட் நியூஸ் வச்சுருக்காங்க. அது என்ன நியூஸ்னு பார்த்தாங்கன்னா, அக்டோபர் 31st வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹபிள் டெலஸ்கோப்பை ரெக்கவர் பண்ண முடியலனா, இப்போ ஹபிள் டெலஸ்கோப்புக்கு அக்டோபர் 31 வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அது வரைக்கும் ரெக்கவர் பண்ண முடியலனா, அடுத்து வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹபிள் டெலஸ்கோப்போட ஒர்க்கை வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து, இப்போ யூடியூப்பில் ஒருத்தர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. அவர் பேர் என்னென்னு பார்த்தோம்னா, டீராக் முலர். இவர் வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு யூடியூபர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு விண்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுற ஒரு காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இப்படி உருவாக்குனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் அலெக்சாண்டர் குஷ்கோ அப்படின்றவர் வந்து ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஸர், அதாவது ஃபிசிக்ஸ்ட்டு. ஃபிசிக்ஸில் வந்து ஆர்வமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுறார். இப்படி இருந்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து இந்த விண்டு காரை வச்சு விண்டோட ஸ்பீடில் லேண்டில் போனீங்கன்னா, இது வந்து சயின்ஸை வந்து முறி, அதாவது சயின்ஸோட விதிகளை வந்து நீங்கள் முறியடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த டீராக் முல்லர் வந்து செஞ்சோம் காமிச்சிருக்காரு. இதுக்கு பெட்டாக வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து எவ்வளோ கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 10,000 அமெரிக்கன் டாலர்ஸ் கட்டியிருக்காரு. இந்த 10,000 அமெரிக்கன் டாலர்ஸையுமே இதை வரும், அதாவது டீராக் முல்லர் வந்து வாங்கிட்டார். ஸோ இந்த யூடியூபர் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்காரு. அடுத்து, நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸில் சொல்லியிருப்போம், சைனா வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 1 GW பவரை வந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்லேருந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 948 feet வந்து உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து, இன்ஸ்டாகிராமோட ஹெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வெறுமே வந்து ஃபோட்டோவை மட்டும் போட்டு போஸ்ட்டை மட்டும் பார்க்குறதா இருக்க போகிறது இல்லை, நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஃபுல் வீடியோ அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் நிறையா அப்டேட்ஸும் கொண்டு வருவோம். அது மூலமாக வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒன்று வந்து ஃபோட்டோ பார்க்குற ஒரு ஆப்பை மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆப்பாக ஃபுல் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன விதமான அப்டேட்ஸ் கொண்டு வராங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து, ஆப்பிளும் இன்டலும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புதுவிதமான டெக்னாலஜியோட வேர்ல்டில் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். 2021 வந்து iPhone 12 ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட 5 nanometer சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 5 nanometer சிப்ஸ்னால் அதோடய பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸும் ஆகும், அது மட்டும் இல்லாமல் பவரும் ரொம்ப கம்மியாக எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது இந்த நானோமீட்டர்னு சொல்கிறல, 5 nanometer பவர் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். அதே இது 6-7 போகிறப்போ வந்து அதோடய பவர் கன்செப்ஷனும் ஸ்பீடும் வந்து ஸ்லோவாகும். இப்போ ஆப்பிளும் இன்டலும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து குறைக்கணும். அதாவது எப்படி குறைக்கணும்னா, இப்போ வந்து 5 nanometer சிப் யூஸ் பண்ணிருக்க இடத்துல நம்ம 3 nanometer சிப்ஸ் யூஸ் பண்ணோம்னா, அடுத்த தடவை நம்ம ஃபோனை வாங்குறவங்களோட மொபைல் ஸ்பீடு வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப அதாவது அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் பவர் கன்சப்ஷனும் கம்மியாகும். ஸோ வந்து இதுதான் ஒரு பிளானாக வந்து 3 nanometer சிப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தைவான் செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட், இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அடுத்த வருஷம் 2022 வந்து 3 nanometer வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸரை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டலும் ஆப்பிளும் வந்து முன்னோட்டமாக வந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து iPhone 13 வந்தாலும் நம்ம வந்து இதில் 3 nanometer சிப்பை வந்து யூஸ் பண்ணி எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 nanometer சிப்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் 5 nanometer சிப்ஸில் யூஸ் பண்ணதை விட 15 times வந்து ப்ராசஸிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து அடுத்த வருஷம் பார்க்கலாம்.
அடுத்து இன்னைக்கு யூரோ மேட்ச் டேல யார் யாருக்கு மேட்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா வந்து குவார்டர் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. குவார்டர் ஃபைனலில் ஃபஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டுக்கும் ஸ்பெயினுக்கும். இதில் வந்து யார் யாரெல்லாம் வாட்சபிள் பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ரோவிக்கும் மொராட்டாவும். மொராட்டா வந்து அவங்க டீமை வந்து ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனில் எடுத்து வரதுக்கு லாஸ்ட் டைமில் கோல் அடித்து ரொம்ப நல்லாவே மேட்சை விளையாடினாங்க. ஸோ யார் ஜெயிக்கிறாங்கன்னு இன்றைக்கி மேட்ச்சில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலில் நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அலாட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.